நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அதை பூர்த்தி செய்வாராக. கடந்த இரண்டு வாரங்களாக நாம் ஒரு தொடராய் கர்த்தருடைய மலை பிரசங்கத்தின் வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். முதலாவது வார்த்தையாய் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அடைவார்கள் என்று சொல்லி நாம் அதை பார்த்தோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி. ஆவியில் எளிமை அப்படிங்கிறதுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஏழ்மை, அது இல்லாத ஒன்றை, ஆவியில் நான் ஒன்றுமில்லை, ஆவியில் நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன், ஏழ்மையாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன் என்பதை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன், அப்படிப்பட்டவன் பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்வான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த வாரத்தில் இரண்டாவது மொழியாகிய துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. எதற்காக துயரப்பட வேண்டும்? தன்னுடைய பாவத்திற்காக, தன்னுடைய அக்கிரமங்களுக்காக, ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக, சமுதாயத்தின் அக்கிரமங்களுக்காக. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதிலே இல்லாமல் என்னுடைய சொந்த இஷ்டத்திற்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அதை ஒப்பிட்டு பார்த்து, தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு, தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தின் ஆதாரமாக வைத்து நாம் இந்த வார்த்தையை நாம் படிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 8 பி ஆட்டிடியூட்ஸ் என சொல்லக்கூடிய அந்த மலை பிரசங்கத்தின் 8 வாக்கியங்களிலும் ஒரு இலக்கணமாக சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அடைவது, அதிலிருந்து என்ன பதில் கிடைக்கிறது என்பதை, என்ன பலன் கிடைக்கிறது என்பதை கோர்வையாக ஒவ்வொரு பி ஆட்டிடியூட்ஸும் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதாவது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்தது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைகிறார்கள். அப்போ எப்படி, ஏன் பாக்கியவான், எப்படி அதை அடைவது, எதை அவர்கள் அடைகிறார்கள், இந்த மூன்று காரியமும் இந்த ஒவ்வொரு மலைப்பிரசங்கத்தின் இந்த 8 காரியங்களிலும், முதலாவது சொல்லப்பட்ட 8 காரியங்களிலும் நாம் கவனமாய் அதை ஆராய்ந்து அறிய முடியும். சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். முதலாவது ஆவியிலே எளிமையுடைய இருந்தால் பாக்கியம், பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போது மூன்றாவது பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ சாந்த குணமாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவர்களுக்குடைய பலன் என்ன? அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அதான் நாம் இந்த நாளில் ஆராய்ந்து அறிகிற ஒரு காரியம். அதாவது இரண்டு விஷயத்துக்கு அடுத்தது மூன்றாவதாய் வருகிறது. அதில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது படியிலே, முதலாவது எவன் ஒருவன் தன்னுடைய ஆவியிலே நான் ஏழையாக இருக்கிறேன், என்னுடைய இயலாமையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி உணர்கிறவன், இரண்டாவது தேவனுடைய வார்த்தையோடு தன்னுடைய பரிசுத்தம் குறைவாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி நான் நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையானது வார்த்தைக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லி எவனொருவன் துயரப்படுகிறானோ, இரண்டாவது அந்த ஸ்டேஜை தாண்டி மூன்றாவது என்ன வருகிறது? சாந்த குணம் வருகிறது. ப்ராவோஸ் என்று சொல்லி கிரேக்க வார்த்தை அதில் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு பார்க்கும் பொழுதெல்லாம் கிரேக்க வார்த்தையை நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு பார்க்கும் பொழுதெல்லாம் எபிரேய வார்த்தையை பார்க்கிறோம். எபிரேய வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலையும், கிரேக்க வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலையும் நாம் பார்ப்பதல்ல. ஏன்னால் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய பாஷையில், புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க பாஷையில், கிரேக்க லத்தீன் மொழிகளில் எழுதப்பட்டது. ஆகவே தான் மூல பாஷையில் என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது
மொழிபெயர்க்கும் பொழுது அது அர்த்தங்கள் ஒருவேளை அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிராவோஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன செய்திருக்கிறார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், அதில் எந்த தவறும் இல்லை, மொழியாக்கத்தில் எந்த தவறும் இல்லை. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது மீக்னஸ் என்று சொல்கிறார், மீக்னஸ் அல்லது ஜென்டில்னஸ் அல்லது ஹம்பிள்னஸ், அதாவது சாந்தம் பணிவு தாழ்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பணிவு உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். சாந்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். தாழ்மை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறார்கள், இந்த தாழ்மை எப்படி வருகிறது, அதை தான் நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிற கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். உன் ராஜா சாந்த குணமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சாந்தம் உள்ளவர், ஹீ இஸ் ஃபில்டு வித் மீக்னஸ், பணிவு உள்ளவர், தாழ்மை உள்ளவராக ஒரு ராஜா இருக்கிறதை நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம். நம்மளாம் ராஜா அப்படின்னா ஒரு மேன்மை, ஒரு மேட்டிமை, ஒரு பெருமையோடு இருப்பாருன்னு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஐ எம் ப்ரவுட் டு அனௌன்ஸ் சொல்லுவாங்க, நான் பெருமை உள்ளவனாக இருக்கிறேன். இல்லை, ராஜாவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியாகி கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். அவர் தன்னுடைய சாந்தத்தை, தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரம் 319வது பக்கம் பேஜ் நம்பர் 319 புதிய ஏற்பாடு 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். பார்த்தீங்களா, தேவனுடைய பார்வையிலே எது விளையேற பெற்றதாக இருக்கிறது, சாந்தமும் மனத்தாழ்மையும் சாந்தமும் அமைதியும், அப்பேற்பட்ட ஒரு குணம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணமாக இருக்கிறது. சாந்தம் பணிவு மனத்தாழ்மை இவை ராஜாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ராஜா எருசலேமுக்கு பவனி வரும்பொழுது அவருடைய தன்மையை குறிக்கிறதை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவனாக இருந்தால் தேவன் அவனிலே பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 3:4 சொல்லப்பட்ட இடத்துல நாம் பார்க்குறோம். இப்பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தில் பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 846 ஏசாயா 41:17 இப்படியாக சொல்கிறது பாருங்கள். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தாழ்மைப்படுத்தி பணிவாகி தன்னை ஒப்பு கொடுத்து தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவன் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டும், தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும், தேவன் நம்மை அரவணைக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை முதலாவது தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது, நம்மை பணிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து கொள்ள வேண்டுமாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் அந்த ஒரு வார்த்தை. மறுபடியும் நாம் புதிய பாட்டுக்கு வருவோம். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 277வது பக்கம் புதிய பாட்டில் 277 கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியாக இருக்கிறது பாருங்கள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணுங்கிற ஒரு வார்த்தையை என்ன அழகாக விவரிக்கிறார் பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், நம்மெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தராக இருக்கிறோம், அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறதாக இருந்தால் நம்மளே என்ன இருக்கணுமோ, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இது அவ்வளோ ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் முதலாவது மனத்தாழ்மை,
உருக்கமான இறக்கம். உருக்கமான இறக்கம்னா டெண்டர் ஃபீலிங்ஸ், அதாவது மிகவும் ஆரம்ப கட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங், இளம் ஒரு இளக்கமான ஒரு காரியம். இட்ஸ் வெரி சாஃப்ட் டெண்டர் ஃபீலிங்ஸ். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இறங்கக்கூடிய ஒரு காரியம். இது பெரிய விஷயமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் நம்ம அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்கிறது அல்ல. உருக்கமான இறக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ள வேண்டும். இந்த லாங் சஃபரிங், நீடிய பொறுமை என்பதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் உண்டு. நீடிய பொறுமை, எவ்வளோ நாள் நம்ம தொங்கி கொண்டிருக்க போகிறோம், எவ்வளோ நாள் நம்ம சுமந்து கொண்டிருக்க போகிறோம், எவ்வளோ நாள் நம்ம அதை தாங்கி கொண்டிருக்க போகிறோம். நீடிய பொறுமை, இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் முடியும் தெரியாது, ஆனால் எவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்க வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். மறுபடியும் யோபுவின் புஸ்தகம் நம்ம வரலாம். யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம், யோபு 642வது பக்கம். யோபுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பாருங்கள், இவ்வளோ ஒரு ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தேவன் நமக்கு ஜீவன் தந்தது மாத்திரமல்ல, யோபு சொல்கிறார், எனக்கு நீர் ஜீவனை தந்தது மாத்திரமல்ல, எனக்கு நீர் தயையும் எனக்கு பாராட்டினீர், நீர் இறங்கினீர் எனக்காக, எனக்கு என் மீது நீர் சார்ந்தமாக இருந்தீர், என் மீது நீர் தயவு காட்டினீர், உம்முடைய தயவு எனக்கு பாராட்டினீர். ஆங்கிலத்தில் வரும்பொழுது மீக்னஸ் என்று சொல்கிறார், யூ ஹாவ் ஷோன் தை மீக்னஸ் ஆன் மீ என்று சொல்கிறார். உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய சாந்தம் என் மீது விழுந்தது. நீர் எனக்கு ஜீவனை தந்து ஏதோ ஓகே வாழ்க்கையை கொடுத்துட்டான், பறந்துட்டான், ஏதோ வளர்ந்தேன், எப்படியோ வளர்ந்துருவான் போகிறான் அப்படின்னு சொல்லி விடலை. தேவன் அவனை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி அவனுக்கு இறங்கி அவனுடைய ஜீவன் போகாத அளவிற்கு உள்ள காரியங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தாராம். அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மேன்மை. தேவன் நம் மீது இறங்குகிறார், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம், நீதிமொழிகள் 8:35, 8:35, ப்ராவப்ஸ் 8:35 இப்படியே சொல்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து சாந்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம் மீது சாந்தமாய் பொறுமையாய் கிருபையாய் இருக்கிறதே நாம் ஒரு மேன்மையாக ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோமாம். இல்லைன்னா நாம் செய்கிற தவறுகளுக்கும் நாம் படுகிற உபத்திரவங்க நாம் படுத்துகிற உபத்திரவங்களுக்கும் உடனடியாக நம்ம தண்டனை வந்து கிடைக்கும். ஆனால் தேவன் கிருபையுள்ளவராய், சாந்தம் உள்ளவராய், பொறுமை உள்ளவராய், இணக்கம் உள்ளவராய், நம் மீது அவர் கருணை உள்ளவராய் இருக்கிற ஒரு நிலைமையை வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ சாந்த குணம் என்று சொல்லுவது சாதுவான ஒரு குணம், சமாதானமான ஒரு குணம், அமைதலான ஒரு குணம், பணிவான ஒரு குணம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் ஹம்பிள்னஸ், ஜென்டில்னஸ், மீக்னஸ். தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவதும் தேவனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைக்கு சாந்தமாக இருப்பதும் அவசியமாக இருக்கிறது. இப்போ இவர்கள் எப்படி பூமியை சுதந்திரிக்கிறார்கள்? அங்கே தான் நம்ம அமைதியாக இருந்தால் பூமியெல்லாம் வாங்கிடலாமா, எல்லா ஏக்கர் ஏக்கராக வாங்கி போட்டுடலாமா, இல்லை ஊரில் உள்ள எல்லாம் இப்போ எல்லா முதலாளிமார்களும் கிறிஸ்தவனாக தான் இருப்பாங்க, யாரெல்லாம் அமைதியாக இருக்கணும் அத்தனை பேரும் 15-20 ஏக்கர் வாங்கி பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அமைதியாயிரு உன்னை தேடி பட்டா எழுதுறதுக்கு நகராட்சி ஆட்கள் வருவார்கள்னு சொல்ல முடியுமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். எப்படி பூமியை சுதந்திரிப்பது? ஏன் அவர்களுக்கு பூமி கிடைக்கிறது? ஏன் அவர்களுக்கு நிலம் கிடைக்கிறது? நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சாந்த குணம் என்பது மீக்னஸ் என்பது வீக்னஸ் அல்ல. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். ஆங்கிலத்தில் ரொம்ப ஒரு ரைமிங்காக நாம் சொல்ல முடியும். அதாவது தாழ்மை என்பது தாழ்ந்து போன நிலைமை அல்ல. தாழ்மையாக இருப்பது பலவீனம் அல்ல. சமாதானமாய் அல்லது சாந்தமாய் பொறுமையாய் பொறுத்து கொண்டு இருப்பது பலவீனம் அல்ல. அதான் நம்ம கவனிக்கணும். மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். அன்னைக்கு விட்டு கொடுக்குறோம், பொறுமையாக இருக்கிறோம், ரியாக்ஷன் இல்லாமல் அமைதலாக இருக்கிறோம் அப்படின்னா
நம்ம வந்து பிரயோஜனம் இல்லாதவன், இவனுக்கு கோபம் வராது, இவன் வந்து இவன் ஒண்ணுமே இவனுக்கு பண்ண தெரியாது, இவனால ஒண்ணும் செய்யிறதுக்கு இவனுக்கு பலன் கிடையாது, இவன் வந்து வேஸ்ட், இவனுக்கு ஒரு பலன் இல்லாத ஒரு சோம்பேறி, அந்த அது அல்ல அர்த்தம். சாந்தமா இருப்பது பலவீனமா இருக்கிறதை காண்பிப்பதல்ல, பயத்தோடு இருப்பதை காண்பிப்பதல்ல. ஒருத்தர் மூலையில ஓரமா உட்கார்ந்திருக்காங்கன்னா அவர் வந்து ஐயோ பயந்தாங்கோழி கிடையாது. உதாரணத்துக்கு காட்டுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு என்றைக்கும் சிங்கம் தன்னை சொல்லி கொண்டதல்ல, ஆனால் மனுஷர்கள் அதை காட்டுக்கு ராஜா என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எப்போ அமைதியாக தான் இருக்கும், அது பாட்டு கம்முன்னு இருக்கும். அதனால அது வந்து பலவீனமான ஒரு மிருகமாக, யானையாக இருந்தாலும் ஒட்டக சிவிங்கியாக இருந்தாலும் அது ஒரே அடியில் அடித்து அதை வீழ்த்தி விடுகிறது. ஸோ தாழ்மை என்பது, சாந்தம் என்பது, பணிவு என்பது, பொறுமை என்பது பலவீனம் அல்ல. மீக்னஸ் இஸ் நாட் ஃபியர்ஃபுல்னஸ், மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். சாந்தம் என்பது நாம் பொறுத்து போகிற ஒரு காரியம். இன்னொரு அருமையான உதாரணம் வேதத்திலிருந்து கொடுக்கணும்னு சொன்னால், கத்தியை கையில் வைத்து கொண்டு காதை வெட்டாமல் இருப்பது. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், ஒரு எல்லாம் நீங்கள் ஏதாவது துணியை விற்று ஒரு கத்தியை கையில் வச்சுக்கோங்க. அப்போ கத்தி கையில் இருக்குது, எதிராளி வருகிறான், துன்பத்தை அவன் கொண்டு வருகிறான், எதிர்ப்பை கொண்டு வருகிறான், சொந்த விருப்பமான தன்னுடைய எஜமானன் மாஸ்டரை பிடிப்பதற்கு வருகிறான். அந்த நேரம் எடுத்து கத்தியை எடுத்து எல்லாம் தலையெல்லாம் மூடி இருக்கு, கை காலெல்லாம் மூடி இருக்கு, காது மாத்திரம் வெளியே தெரியுது, காதை வெட்டிட்டான். என்னால் எது முடியுமோ நான் அதை எதிர்ப்பை காட்டி விடுவேன் என்பது சாந்த குணம் அல்ல. கைகளில் கத்தி இருந்தாலும், என்னால் தீமை செய்ய முடியும் என்கக்கூடிய பலம் இருந்தாலும், என்னால் நாலு வார்த்தை நறுக்குன்னு பேச முடியும் அப்படிங்கிற பலம் இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், பொறுமையாய் இருப்பது தேவனுக்கு உகந்த ஒரு எண்ணம். சிலர் சொல்லுவாங்க, நான் மாத்திரம் பழைய ஆளாக இருக்கட்டும், இன்னும் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி பழைய ஆளாக மாறியாச்சுன்னு அர்த்தம். தீத்து எழுதின புஸ்தகம் 3:2 வாசிங்க. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3:2, 296 பக்கம், தீத்து 3:1-2. துரைத்தனங்களுக்கும் பார்த்தீங்களா, எப்படி கொண்டு வராரு, ஒருவனையும் தூஷியாமல், சண்டை பண்ணாமல், பொறுமையாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கணும். பலத்தை காண்பிக்கிறதில்ல, நான் மாத்திரம் பேசினா எவனும் பக்கத்தில் உட்கார முடியாது, நான் மாத்திரம் பேச ஆரம்பித்தேன்னா காதை பொத்திக்கணும், அதல்ல பலம். எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்பு ஊட்டு. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். 1 Timothy 6:11 இப்படியாக சொல்லுகிறது, 290 பக்கம், நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க, தேவனுடைய மனுஷன் நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் தேட வேண்டிய ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். அவன் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறான். சாந்த குணம் அவனுக்கு இயற்கையாக வளருவதல்ல, அதை பெற்றுக்கொள்ள அவன் கடந்து வர வேண்டும். சாந்த குணமாக மாறுவதற்கு அவன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 4:3, எபேசியர் 4:266. பாருங்கள், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களாகிய ஒவ்வொருவரும், பவுல் சொல்கிறார், நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம், அவர் பொறுமையுள்ளவராய் சிலுவை மரண பரியந்தம் அவர் பொறுமையுள்ளவராய் நம்மை தாழ்த்தி அப்பேற்பட்ட இரத்தத்தினாலே நம்மை வாங்கினவர். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும் என்றால்
மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இருக்கிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்போ மலை பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதை நாம் கடந்த வாரத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் இதை அவர் சொல்ல வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த உபதேசங்களை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதிலே முதலாவது படி ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள், இரண்டாவது படியாக துயரப்படுகிறவர்கள், மூன்றாவதாக எப்பொழுது நான் ஒன்றும் இல்லாதவன், எப்பொழுது நான் எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்று முதலாவது உணர்ந்தவன், இரண்டாவதாக நான் தவறு செய்கிறவன் என்பதை உணர்கிறான். முதலாவது என்னாலே ஒன்றும் செய்ய முடியல என்பதை உணர்கிறான். ஆவியிலே நான் ஏழ்மை உள்ளவன், ஆவி எனக்கு போதாது, ஆவி எனக்கு பத்தாது என்பதை உணர்கிறவன். இரண்டாவது நான் தவறான பாதையிலே, தவறுதன ஒரு தேவனுடைய கட்டளையில் நில்லாதபடிக்கு மனுஷருடைய கட்டளையிலே நான் இருக்கிறேன் என்று உணர்கிறவன், அவன் எப்படிப்பட்டவனாய் மூன்றாவது இடத்துக்கு கடந்து வருகிறானாம், சாந்த குணத்தை அவன் தேடி வருகிறவனாக இருக்கிறான். அதாவது தன்னால் எதுவுமே இல்லை என்ற பொழுது, தன்னால் எதுவுமே முடியாது என்ற பொழுது உலகத்தை எதிர்க்க முடியுமா? ஒன்றுமே முடியாது. எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அப்போ அட்லீஸ்ட் 5 கூலாங்களாவது தேவைப்படும். நீங்கள் ஹெல்மெட் மாட்டிக்கொள்ளலாம், எல்லாம் மாட்டிக்கொள்ளலாம், ஆனால் அட்லீஸ்ட் அந்த 5 கூலாங்களாவது தேவைப்பட்டால்தான் ஒரு பெரிய கோலியாத் அங்கு வீழ்த்த முடிந்தது. இப்போ தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்பதை முதலாவது உணரும் பொழுது தான், மூன்றாவது ஸ்டேஜுக்குள்ளே கடந்து வரும் பொழுது தான் ஒன்றும் இல்லை, சாந்தமானவன், பொங்கி எழுவதற்கு என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது, போரிடுவதற்கு என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது, மற்றவர்களை எதிர்ப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது, ஏனென்றால் நான் ஆவியில் பலமினவன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். இப்போ நான் எப்படி பிசாசையை நான் எதிர்க்க முடியும், அல்லது எப்படி ஜனங்களை எதிர்க்க முடியும், எப்படி உலகத்தை நான் எதிர்க்க முடியும், எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வரக்கூடிய ஜனங்களுக்கு முன்னதாய் நான் நிற்க முடியும் என்கிறதை அவன் உணரும் பொழுது அந்த சாந்தம் அவனுக்கு வெளியே வருகிறது. அப்படி வெளியே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விளைவு என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். ஆவியை தேடுகிறவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறான். தன்னுடைய தவறை உணர்கிறவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை, நான் தாழ்மைப்பட்டிருக்கிற வேண்டும், நான் தாழ்மை உள்ளவன், ஒன்றும் இல்லாதவன் என்று உணர்கிறவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இப்போ தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் சுவீகரிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படும் பொழுது என்ன நடக்கிறது? மத்தேயு 11:29 வாசிங்க. மத்தேயு 11:29 சாரி, மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து சாந்தமாக இருக்கிறவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். சாந்த குணமுள்ளவராகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய ஆவிலே நான் குறைவு உள்ளவன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நான் நடந்து கொண்டவன், ஆகவே நான் தேவனை, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை நான் அவருக்குள்ளே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதாவது ஒரு மருந்து வியாதியசனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் என்ன அடைகிறான்? பலன் அடைகிறான். பலவீனமாய் கிடப்பில் கிடக்கிற ஒரு மனுஷன் மருந்து கொடுக்கும் பொழுது பலமாய் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நகர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு படகு அல்லது கப்பல் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், காற்று வரும் பொழுது காற்று அதை நகர்த்தி கொண்டு போகிறது. நாம் ஒன்றும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், வெறுமையாக இருக்கும் பொழுது வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்மை தள்ளுகிறது, வார்த்தை நம்மை நகர்த்தி செல்கிறது, வார்த்தை நம்மை பலமாக்குகிறது. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம். குதிரை வீரியம் உள்ளது, பலம் உள்ளது,
பயங்கரமாக பலன் உள்ளது நமக்கு தெரியும். அது எப்போ பலன் உள்ளதாக இருக்கும், எப்போ அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், எப்போ அது தன்னுடைய பலத்தை காண்பிக்க முடியும்? அது கயிறு போட்டு எஜமானுடைய கையில் இருந்தாலே ஒழிய, அது சும்மா குதிரை சும்மா விட்டுருங்க, அது பாட்டுக்கு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கும், சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்து கம்மனுக்கு இருக்கும். ஆனால் எப்போ ஒரு எஜமானுடைய கையிலே அது வருகிறதோ, அது ஓடுகிறது, வேகமாய் ஓடுகிறது. அதனுடைய பலத்தை காண்பிப்பதற்கு, வீரியத்தை அது வெளிக்கொண்டு வருவதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 26 மத்தேயு 26:53-54 பாருங்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்களை எப்படி நிறைவேறும் என்றார். அதான் விஷயம். என்னுடைய பலத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மை உள்ளவர், எருசலேமுக்கு வந்து சாந்த குணம் உள்ளவராக ராஜாவாக கடந்து வந்தவர், அதே எருசலேம் தேவாலயத்திலே வியாபாரிகளை பார்த்து சாட்டை எடுத்து அடித்து விரட்டி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த தான் செய்தார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வந்த பொழுது செயல்பட்ட காரியங்கள், அதே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஜனங்கள் வந்த பொழுது அவர் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்கிறார், நினச்சிருந்தா நான் 12 லேகியோனுக்கு மேலே ஜனங்களை நான் தூதர்களை இது கொண்டு வந்திருக்க அனுப்பியிருக்க மாட்டார் நினைக்கிறியா? நிச்சயமாக முடிஞ்சிருக்கும். 12 லேகியோன் வேண்டாம், ஒரே ஒரு தூதன் வந்தால் போதும். ஒரு லேகியோன் அப்படின்னா 6200 ஜனங்கள், 6200 ஆட்கள். லேகியோன், லிஜியன் அப்படின்னா வந்து கிரேக்க பாஷையில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. லிஜியன், லேகியோன்னா இராணுவத்திலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு ரெஜிமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ரெஜிமெண்ட் இது லேகியோன் அப்படின்னா 6200 சிப்பாய்களும் 730 குதிரைகளும் அடங்கியது ஒரு ரெஜிமெண்ட். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தேவனை வேண்டிக் கொண்டிருந்தால் 12 லேகியோன் அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? ஒரே ஒரு தூதன் வந்தால் போதுமே, தூதன் என்னத்துக்கு, இயேசு கிறிஸ்துவே போதுமே. ஏ, தூதன் வந்து தான் இவரை காப்பாற்றணுமா? அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ சாந்த குணம் உள்ளவன், நான் ஒன்றுமில்லை என்று தெரிந்து, தான் ஒன்றுமில்லாதவன் என்று உணர்ந்து, ஆவியிலே குறைவுள்ளவன் என்பதை உணர்ந்து, நான் தவறு செய்தவன் என்பதை துயரப்பட்டு, சாந்தமாய் பொறுமையாய் தன்னுடைய பலத்தினால் எதையும் செய்து விடாதபடிக்கு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 37 வாங்க. சங்கீதம் 37 பாடல், சங்கீதம் 37, நான் வரிசையை வாசிக்கிறேன். மிக அற்புதமான ஒரு சங்கீதம். தேவனுடைய இந்த முக்கியமான இந்த 3வது வசனத்தை மையமாக நாம் வைத்து இந்த பாடலை படிக்கும் பொழுது மிக ஆழமான சில காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 37 பாடல் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அடுத்து 11வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். அங்கேயும் பூமியை சுதந்திரிக்கிறார்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறார்கள். இப்போ 22வது வசனத்துக்கு வாங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். 29 நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். அடுத்தது 34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். இப்போ எப்படி பூமியை சுதந்திரிக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், ரெண்டு விஷயம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனாலே தான் 600,000 புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்திருந்தாலும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த இரண்டு பேர் மாத்திரம்தான் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பூமியை சுதந்திரித்தார்கள். கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள், வேறு யாருக்கும் அந்த கிடைக்கல, அந்த பாக்கியம் கிடைக்கல.
ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி அவர்களுக்கு கிடைக்கல. ஏன்னா கீழ்ப்படியவில்லை, அதை சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை, தங்களுடைய மீறுதலுக்கு அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போ சில தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நாம் சில வார்த்தைகளை நாம் இப்பொழுது கவனிக்கலாம். ஜகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1099 பேஜ் நம்பர் 1099. சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9:10 நான் வாசிக்கிறேன். சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்பிராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். இங்கே தான் நம்ம கவனிக்கணும். சாந்தமாய் வருகிறவர் என்ன செய்கிறார் பாருங்கள், எப்பிராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும், அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார், அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பந்தமும் செல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்கிறாராம், பூமி முழுவதையும் அவர் தன்னுடைய ஆளுகையின் கீழே, தன்னுடைய ராஜ்யத்தின் கீழே அவர் கொண்டு வருகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க முடியும். மீகா புஸ்தகம் 1077வது பக்கம் பேஜ் நம்பர் 1077, மீகா 4வது அதிகாரம் 11-13 வரை வாசியுங்கள். 11-13 எப்பேற்பட்ட ஒரு வல்லமையான ஒரு வார்த்தைகள் பாருங்கள். சியோன் குமாரத்தி, அதாவது தேவனுடைய ஜனம் நாசமாக போகணும், தீட்டுப்படுவாள், எங்கள் கண் அவளை காண்பதாக, அதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் என்று சொல்லி, அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள், அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். கிறிஸ்துவனை அழித்து விடலாம், கிறிஸ்தவனை நொறுக்கி விடலாம், சபைகளை பாழடித்து விடலாம், சபைகளை நாசமாக ஆக்கிவிடலாம், இல்லாமற் செய்து விடலாம், வேதாகங்களை எடுத்துகிட்டு வந்து நெருப்பில் போட்டு விடலாம், எல்லாவற்றையும் எரித்து விடலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் நீரோ செய்யாத காரியமும் ரோமர்கள் செய்யாத அட்டூழியத்தையுமா இவர்கள் செய்துவிட முடியும்? அதையும் தாண்டி அவர்கள் செய்தாலும் சபையை அழித்து விட முடியுமா? தேவனுடைய சபை அது. அவர் சொல்கிறாரு, அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, அந்த அரிக்கட்டில் எடுத்து விளாசுங்கிறார், எழுந்து நீ போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆசியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவருக்கென்றும் நீ நியமிப்பாய். இன்னொரு அடுத்த வசனத்துக்கு வாங்க. ஆபகூக் 1086வது பக்கம் பேஜ் நம்பர் 1086, ஆபகூக்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1085 ஆபகூக் 3வது அதிகாரம் 6 நான் வேகமாக வாசிக்கிறேன். விரோதமாக இருந்ததோ, கொடுத்த வாக்கிய நாணயத்தை பட்டதாக விளங்கினது.
உக்கிரத்தோடே ஜாதிகளை நீர் போரடித்தீர் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் மூன்றாவது அதிகாரம் 6-12 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது தேவனுடைய கோபத்தை, தேவனுடைய நியமனத்தை, தேவனுடைய தீர்மானத்தை, தேவனுடைய சித்தத்தை எந்த மனுஷனாலும் அதை அழித்து போட முடியாது. சாந்த குணத்தோடு பொறுமையோடு தேவனை நாம் அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்த பொழுது கொடுக்கும் பட்சத்திலே அவர் தன்னுடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ பூமியை சுதந்திரிப்பது என்றால் என்ன? மத்தேயு 19 அதிகாரத்துக்கு வரலாம். மத்தேயு 19 அதிகாரம் 27-29 முடிய வாசிக்கலாம். பூமியை சுதந்திரிப்பான் என்பது என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பூமி என்பது தேவனுடைய ராஜ்யத்தை அது ஒப்புக் கொடுக்கிறது. சாந்தமாக இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே கடந்து வருகிறதா இருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விட்டு விடுவது அல்ல, அதை நாம் இழந்து விடுவது அல்ல. விக்கிரகங்களுக்கு தலைகளை தாழ்த்தாதபடிக்கு வணங்காதபடிக்கு தங்களுடைய தலைகளையே பறி கொடுத்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 24, வெளிப்படுத்தின விசேஷம் 24, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். 1000 வருஷம்னா உடனே 1, 2, 3 1000 வருஷம் அரசாள போகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. 1000 வருஷம்னா பூரணமான நாட்களை அவர்கள் ஆண்டார்கள், பூரணமான நாட்களை அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் இருந்தார்கள். அதுதான் பூரணத்தை சொல்கிறது. 1000 தடவை நீ கூப்பிட்டுட்டேன், நீ ஃபோன் எடுக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? 1000 தடவை அவர் அடித்தாருன்னு அர்த்தம் இல்லை. 100 தடவை நீ கூப்பிட்டாச்சு, அதாவது 1000, 100 இதெல்லாம் முழுமையை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தியத்தை மாத்திரம் பற்றி கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் இப்போ சாந்தமாக இருப்பது என்ன? என்னால் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங், எனக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நான் ஒரு புள்ளை பூச்சி மாதிரி, ஏன்னா ஒன்றும் இல்லை, அது முதுகெலும்பு கூட கிடையாது, அது பாட்டு ஓரமாக அப்படியே மண்ணுக்குள்ளே மூடி மூடி போயிடும், ஏன்னா அதுக்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் அங்கீகரித்து தேவனுடைய வார்த்தையை நாம் சுவீகரித்திருக்கும் பொழுது நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம வைத்திருக்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 37 அதிகாரத்துக்கு நம்ம திரும்பவும் வரலாம். சங்கீதம் 37 மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, கர்த்தரை நம்பி நீ நன்மை செய்து தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி, அவரின் இருதயத்தின் வேண்டுகளில் உனக்கு அருள் செய்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கச் செய்கிறார். 9 வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் பலவான்கள் அல்ல, நாம் பலவீனர்கள் என்பதை நாம் உணர்ந்து அவருடைய பலத்தை நம்மளை ஆட்கொள்ள நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் எதை சுதந்திரித்துக் கொள்கிறோம்?
தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் தகர்த்து போடுகிறார். கர்த்தரை நம்பி நீ நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நாம் மெய்ந்து கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாருமாய் கர்த்தருடைய பந்திக்கினராக நம்ம